வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த எதிர்மறை எண்ணங்கள் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். என்ன மாதிரி பிரச்சனை வருதுன்னா, நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க என்கிட்ட கூட. நிறைய பேர் அதில் வந்து அந்த எதிர்மறை எண்ணங்கள், ஏதாவது ஒரு விஷயம், ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்யணும்னா கூட அது வந்து சரியாக நடக்காது அப்படின்ற மாதிரியோ, இல்லை அது சரியாக வராது, சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எதிர்மன்ற எண்ணங்கள் வந்து அதுலேயே அதை வந்து அதை சரி செய்யணுன்ற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கம்ப்ளீட்டாக அதுலேயே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி, ஒரு அதுலேயே ஸ்டக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடுது. அதுலேருந்து வெளியில் வரவே முடியல அவங்களால. ஸோ இதனால் என்ன மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது ஒரு ட்ரெயின் பிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ டிராஃபிக் வந்துடும், என்னால் சரியாக டைமுக்கு போக முடியாது, ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற வருது. வந்தவொடனே என்ன பண்ணிடுறாங்க, உடனே அதை எதிர்த்து போராடு. ஏன்னா நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடாது, எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவ் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால உடனே அதை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இது வரக்கூடாது, இல்லை இல்லை இப்படி நினைக்கக்கூடாது, இப்படி நினைக்கிறோம், இந்த தாட் வரக்கூடாது, இந்த தாட் வரக்கூடாது, இந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கிற டைமில் வேலையை ஆக்சுவலாக என்ன வேலை பண்ணணுமோ அதை மிஸ் பண்ணிடுற மாதிரி ஆகிடுது கடைசியில். ஆர் ஈவன் ட்ரெயினுக்கு டைமில் போய் பிடிச்சிட்டாங்களோ, அந்த வேலை அந்த பண்ணுற வேலை எதுக்காக ட்ரெயின் ஊருக்கு போகிறாங்களோ அந்த வேலை சரியாக நடக்காது. ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்கன்னா அந்த இன்டர்வியூவில் சரியாக நான் பண்ண முடியாது, ஏதோ பிரச்சனை வந்துடும், அது சரியாக எனக்கு நடக்காது. இந்த மாதிரி ஒவ்வொன்று விஷயத்துலையும் என்னென்னா போராட ஆரம்பிச்சிட்றாங்க, அதோட போராட ஆரம்பிச்சிட்றாங்க. அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் நம்ம போராட்டம் ஃபுல்லாக இங்கே ஆகிடுது, உள்ளே போராட ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த எதிர்மறை எண்ணத்தை நோக்கி போராட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா எதிர்மறை எண்ணமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு திங்கிங், ஒரு இமேஜினேஷன். ஸோ அதனால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இங்கே உட்காந்து போராட ஆரம்பிச்சிடுறோம். வேறஸ் நம்ம எங்கே போராடணும், ஆக்சுவலாக நம்ம வேலையெல்லாம் எங்கே இருக்கணும், ஆக்ஷன் கவனம் நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்கணும், வெளியில் பண்ணுற செயலில் இருக்கணும். ஸோ இங்கே என்ன ஆகிடுதுன்னா, செயலை விட்டுட்டு இங்கேயே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன் போராடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதை சரியாக அதை பற்றின சரியான புரிதல் இல்லை. ஒரு எதிர்மறை எண்ணம் வந்ததுன்னா, ஐயோ அது வரவே கூடாது, இந்த மாதிரி எண்ணம் வந்துடுச்சு. சில பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஏதோ நெருப்புன்னா சுட்டுடுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, தீன்னா சுட்டுடா போது வாய் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நடந்துடும், ஆக்சிடென்ட் நடந்துடும், இவங்க ஏதோ செத்து போயிடுவாங்க, நான் அங்கே போனேன் இதுவாகிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே டைவெர்ட் பண்ணு, வேறு ஏதாவது இமீடியட்டாக டைவெர்ட் பண்ணணும், பாட்டு கேட்கணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அதோட ஒரு ஏதோ ஒரு வகையில் போராட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதை பற்றின புரிதல் இல்லாமல் தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ அதை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டால் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஓகே, என்னென்ன மாதிரி பாதிப்பு இருக்கிறதுனால மெயினாக பார்த்தீங்கன்னா, நிறைய என்னென்னா, நிறைய ஒரு தயக்கம் ஆகிடும். ஒரு ஏதோ ஒரு புது அணுகுமுறை, ஒரு புது ஐடியாவை சொல்லணுன்னாவே அதுக்கே ஒரு தயங்க ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதிலேயே சுட்டுட்டு இருக்கவங்க கொஞ்ச நாள் கழித்து அது பண்ணால் இப்படி ஆகிடுமோ, உடனே அதுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்டு, இப்படி ஆகிடுமோ, இப்படி நடக்காதோ, இப்படி நடந்துருமோ, இது சரியாக நடக்காதோ, இது சரிப்பட்டு வராதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பயந்து பயந்து ஒரு தயக்கத்திலேயே போயிடுற மாதிரி ஆகிடும். ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கே ஒரு தயக்கம் ஆகிடும், இப்படி சொன்னால் அப்படி ஆகிடுமோன்ற மாதிரி அவங்களே ஒரு கற்பனையில் இருப்பாங்க. ஸோ ஒரு இன்ஃபேக்ட் ஒரு அவங்க கருத்தை சொல்லவே ஒரு தயக்கம் வந்துடும், அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட அதுவே ஒரு தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். சரி, இப்போ நம்ம இந்த நல்ல உணர்வுகள், கெட்ட உணர்வுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், யாராவது நெகட்டிவ் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கள. ஃபஸ்ட்டு அதை பற்றி கொஞ்சம் ஒரு புரிதல் நம்மளுக்கு தேவை, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நெகட்டிவ் தாட்ஸ், இல்லை தேவையில்லாத உணர்வுகள்லாம் நம்மளுக்கு வரவே கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அந்த கருத்தையே நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாமே தேவையில்லாமல் எதுவுமே வர்றது கிடையாது, அது எதுவும் ஒரு தேவைக்கு அதுவுமே யூஸ் ஆகுது தான். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலில் அதை பார்த்தோம்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உணர்வு, ஏதோ சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு ஒரு ட்ரைவ், ஒரு உந்துதலே இருக்காது. இது அந்த பிகாஸ் சந்தோஷமாக இருக்கிற இடத்துல ஜாலியாக இன்னும் சந்தோஷமாக இருந்துட்டு தான் இருக்கும். அதை வந்து மாற்றி அமைக்கணும், அந்த சுச்சுவேஷனை மாற்றி அமைக்கிறதுக்காக எந்த உந்துதலுமே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி சந்தோஷமாக தான் இருக்குது, இது எதுக்கு நான் மாற்றி அமைக்க போகிறேன், ஆல்ரெடி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது, இப்போ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது தான் இருக்குமே தவிர, அந்த செயலை ஏதோ மாற்றுறதுக்கோ இல்லை அந்த எங்கேயோ செயல் செய்கிறதுக்கான தூண்டுதலே ஆக்சுவலாக பெருசாக இருக்காது. வேற இதே சுச்சுவேஷன் வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ், இல்லை ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தேவையில்லாத ஒரு உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துலேருந்து நம்ம ஒன்று அந்த சுச்சுவேஷனை கரெக்ட் பண்ணோம், ஏதோ சரி பண்ண வேண்டியிருக்கு, இல்லை அந்த இடத்துலேருந்து விலகி போகணும் அப்படின்ற ஏதோ ஒரு உந்துதல், நம்ம செயல் செய்கிறதுக்கான உந்துதல் நேச்சுரலாகவே வரும். இப்படி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எமோஷன்ஸில் செயல் செய்கிறதுக்கான உந்துதல் நேச்சுரலாகவே இருக்காது அவ்வளோவா.
கம்பேரிட்டாக இதை கம்பேர் பண்ணால் அந்த அளவுக்கு இருக்காது. வேறஸ் நெகட்டிவ் இமோஷன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சுச்சுவேஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளே நேச்சுரலாக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் அதை பிடிக்காது இல்லையா, நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்ததுன்னா அது பிடிக்காது. நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதே நம்மளுக்கு அதை எதாவது சரி செய்யணும், அதுலேருந்து வெளியில் வரணுன்ற ஒரு உந்து சக்தி உந்துதல் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செயல் செய்கிறதுக்கே வந்து இதுதான் தூண்டுதலாக இருக்குது. பாசிட்டிவ் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து செயல் செய்கிறதுக்கான தூண்டுதல் அதில் கூட இருக்காது. நெகட்டிவாக ஃபெயிலியர் ஆகும்போது தான் அதுலேருந்து என்ன பண்ணலாம், அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு உந்து சக்தி, இந்த உந்துதலே அங்கே தான் கிடைக்குது. ஸோ இது இப்படி தான் பார்க்கணுமே தவிர நெகட்டிவ்னாவே உடனே தேவையில்லை, தேவையற்றது, அது வரவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம இது பார்க்கவே தேவையில்லை. ஸோ இயற்கையாகவே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்ததுன்னா அதை எப்படியாவது சரி செய்யணும், அதுலேருந்து விடுபடணுன்ற ஒரு ஒரு உந்துதல் நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ், இன்னொரு ஆங்கிளில் இதை பார்க்கணும்னா இது வந்து ஒரு ஃபயர் அலாம் மாதிரி. தீ ஏதாவது பில்டிங்கில் தீ பிடிச்சதுன்னா உடனே ஒரு அலாம் வரும் இல்லையா, சவுண்டு வரும், இண்டிகேட்டர்லாம் வரும். ஸோ அது என்ன பண்ணுது ஆக்சுவலாக, ஸோ பில்டிங்கில் தீ பிடிச்சதுன்னா உடனே ஒரு அலாம் சவுண்டு கொடுக்கும். ஸோ அந்த அலாம் சவுண்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து அந்த ஆபத்தை, அந்த என்ன சுச்சுவேஷனோ அந்த சுச்சுவேஷனை எப்படி பெட்டராக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனை சரி செய்கிறதுக்காக நம்ம முயற்சி எடுத்து சரி பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அலாம் வந்து என்ன பண்ணுது, அலாமோட வேலை என்ன அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அந்த சுச்சுவேஷனில், வெளியில் புறத்தில் ஏதோ ஒரு செயலில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர், அதாவது அதை காமிக்குது அவ்வளோதான் இல்லையா. இந்த மாதிரி வெளியில் பிரச்சனை இருக்குது, நீ போய் அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு இண்டிகேட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அலர்ட் கொடுக்குது ஓகேவா. ஸோ நம்ம அதை வச்சு என்ன பண்ணோம், வெளியில் ஆக்சுவலாக போய் பிரச்சனையை வந்து சரி செய்யணும். அதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஃபயர் அலாம் எனக்கு பார்த்து எனக்கு பிடிக்கவே இல்லை, அது பயங்கரமாக கத்துது, அது வந்து சவுண்டு பண்ணிகிட்டே இருக்குது, எனக்கு அந்த ஃபயர் அலாமே பிடிக்கல, எப்படி நம்மளுக்கு நெகட்டிவ் இமோஷன்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் பிடிக்கலன்னு சொல்கிறோமோ அப்படின்னு அது உடனே அதை வெளியேற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி எனக்கு இந்த ஃபயர் அலாம் சிஸ்டமே பிடிக்கல, அது சும்மா கத்திக்கிட்டே இருக்குது, அந்த நாய்ஸ் சவுண்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃபயர் அலாம் சிஸ்டம் போட்டு உடச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து ஆஃப் பண்ணி விட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்போது, நிச்சயமாகவே பில்டிங்கில் தீ ஃபயர் வந்ததுன்னா நம்மளுக்கு ஃபயர் வந்ததே தெரியாது, இல்லை வேறு ஏதோ ஒரு ஆபத்து வந்ததுன்னா கூட அந்த ஆபத்து வந்ததே தெரியாது, அந்த ஆபத்தை நம்ம போய் அட்டன் பண்ணவே, அதை சரி செய்யணுன்ற அந்த ஆக்ஷன் நம்ம பண்ணவே முடியாது, அது வந்து எல்லாம் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு உள்ள வர நெகட்டிவ் எமோஷன்ஸும் இதே வேலையை தான் செய்யுது, ஒரு ஃபயரெல்லாம் மாதிரி அது வந்து சிச்சுவேஷனில் இருக்கிற ஏதோ ஒரு சம்திங் சரியில்லாமல் இருக்குது, சுச்சுவேஷனில் நீ போய் ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணியா சரி செய்யணும் அப்படின்றத ஒரு அலாம் மாதிரி இண்டிகேட் பண்ணுது, அவ்வளோதான். அது வந்து ஒரு இண்டிகேட் மட்டும்தான் பண்ணுது, ஒரு லைட் மாதிரி அலாம் பல்ப் மாதிரி எப்படி இண்டிகேட் பண்ணுதோ அந்த மாதிரி சும்மா காமிக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இதையே உடைச்சிடணும், இந்த அலாம் காமிக்கிற விஷயத்த உடைக்கணும், அதை சரி பண்ணணுன்ற ஒரு முயற்சியில் இறங்கிடணும், அது தேவையே கிடையாது. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய வேலையே நம்மளுக்கு இல்லை. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எதனால் க்ரியேட் ஆகிருக்கு, அந்த சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலை இந்த நெகட்டிவ் தாட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோ அந்த சூழ்நிலையை வேணால் சரி செய்யறதுக்கு நம்ம செயல் பண்ணணும். பட் இதை சரி செய்ய வேண்டிய வேலை நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி ஃபயர் அலாம் ஆஃப் பண்ணிட்டா அப்புறம் செயலில் ஏதாவது வெளியில் ஏதாவது பிரச்சனை, பில்டிங்கில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னே தெரியாது. அதே மாதிரி தான் எப்படி நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் நம்ம எதிர்த்து போராடி அதை அதை வெளியேற்றிடணும், அதை வந்து அப்புறப்படுத்திடணும்னு நினைக்கிறோமோ அதை ஆஃப் பண்ணிட்டோன்னா அப்புறம் வெளியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது, பிரச்சனை வெளியில் வந்து இந்த சுச்சுவேஷன் சரியில்லை, இங்கே வந்து நம்ம ஏதோ செயல் பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் இந்த உணர்வுகளே வருது. ஸோ அதுதான் அதோடய வேலையே, அது வந்து அதோடய வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்கு. நம்ம இந்த உணர்வுகளோடு போராடி அதை எதுவும் சீரமைக்கணுன்ற அவசியமே கிடையாது, உணர்வுகள் பர்ஃபெக்டாக இருக்குது இல்லையா. நம்ம போராட வேண்டிய இடம் அந்த செயல், அந்த உணர்வுகளுக்கான காரணம் என்னவோ அந்த செயல் இருக்கு இல்லையா, அந்த செயலை சரி செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம், அதுதான் நம்ம பண்ணணும் தவிர இந்த உணர்வுகளை உட்காந்து போராடிக்கிறது தேவையில்லை. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போது என்னோடய ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டலில் ஏதோ சீரியஸாக எமர்ஜென்சி ஏற்படுத்திட்டுருக்காங்க. ஸோ அது வந்து என்ன, இப்போது ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா என்ன, ஜாலியாக பார்த்தோன்னா அப்படியே சந்தோஷமாக பாட்டு பாடணுன்ற மாதிரியாக தோணும். ஆப்வியஸ்லி எங்கள் உள்ளே போய் ஒருத்தர் பிரச்சனையில் இருக்காரும்போது பிரச்சனைக்கான உரிய உணர்வு தான் வரும், ஒரு கவலையோ வருத்தமோ பயமோ அந்த உணர்வு தான் வரும். பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா கவலை வருத்தம் பயம்லாம் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி அதை எதிர்த்து எதிர்த்து போராட தேவையில்லை, நம்ம போராட்டம் அங்கே தேவையில்லை. ஸோ நேச்சுரல் தான் அதை, அந்த என்ன சுச்சுவேஷனோ அதை வந்து கண்ணாடி மாதிரி காமிக்குது, அவ்வளோதான். வெளியில் சந்தோஷமான சுச்சுவேஷன் இருந்தால் சந்தோஷத்தை காமிக்கும்,
வெளியில் வந்து பிரச்சனையான சுச்சுவேஷன் தான் அந்த பிரச்சனைக்குரிய உணர்வுகளை கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபயரலாக மாதிரி, ஒரு கண்ணாடி மாதிரி என்ன இருக்கோ அதை காமிக்குதே தவிர இதை போட்டு நம்ம சரி பண்ணணுன்ற வேலையே கிடையாது. நம்ம சரி பண்ண வேண்டியது எங்கே, இந்த உணர்வுகளுக்கான காரணம் அந்த செயல் இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்மளுக்கு வேலை இருக்குது, அங்கே நம்மளால் சரி பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அதனால் அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, எல்லா உணர்வுகளுமே அந்த நெகட்டிவ் தாட்ஸாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை பாசிட்டிவ் எமோஷன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அந்த வெளியில் நடக்கிற செயலை பிரதிபலிக்குது. அது வந்து இப்படி கண்ணாடி மாதிரி வெளியில் என்ன நடக்குதோ அதை ஜஸ்ட்டு பிரதிபலித்து ஒரு அலாம், ஃபயர் அலாம் மாதிரி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது, அவ்வளோதான். இதுதான் அதோட வேலை, அது அதோட வேலையை கரெக்டாக செய்யுது. பிரச்சனைக்குரிய சுச்சுவேஷன் இருந்தாலும் அது ஒரு பிரச்சனைக்குரிய உணர்வுகள் தான் வரும் நம்ம மனசில். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம டீல் பண்ண தேவையே இல்லை. இது வந்து ஒரு டூல், இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக காமிக்குது. ஸோ நம்ம வேலை இங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம வேலை வந்து அந்த பிரச்சனைகளுக்கான, அந்த உணர்வுகளுக்கான காரணம் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையை தான் சரி செய்கிற நம்ம அட்டென்ஷன், நம்ம நோக்கம்லாம் அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுல இருக்கணும். நம்ம இந்த உணர்வை சரி செய்கிறது தேவையே இல்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில் நம்ம அப்ரோச் பண்ணால் நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே பார்க்க மாட்டோம். ஏன்னா அது ஒரு இண்டிகேட்டர். இப்போ தீ வந்து பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தீ வந்து பிரச்சனை இல்லையே, தீ வந்து எனக்கு நான் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபயர் வேணும்ல, இல்லை ஒரு சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஃபயர் வேணும்ல, தீ பிடிச்சி பில்டிங் தீ பிடிச்சி இருக்கும்போது அந்த தீயை தான் அணைக்கணுமே தவிர, அந்த மாதிரி தான் பிரச்சனையே தவிர, பட் தீ வந்து யூஸ்ஃபுல் தானே. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் தேவையே இல்லை, வருத்தம் கவலையெல்லாம் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது. அதுவுமே ஒரு ஃபயரலாக மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு வந்திருக்கு, அதை காமிக்கிறதுக்காக வந்திருக்கு. வெளியில் செயல் சரி, வெளியில் சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்ல வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த சுச்சுவேஷனை சரி பண்ணுமே தவிர இந்த உணர்வுகளை சரி செய்கிறதால நம்மளுக்கு இல்லை. இந்த மாதிரி அணுகுமுறையில் பார்த்தோன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஈஸியாக எல்லா பிரச்சனையுமே ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கும். ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ், வருத்தமோ கவலையோ வந்தால் ஓகே, எதையோ காமிக்குது, அப்போது அந்த வெளியில் ஏதாவது செயல் செய்ய முடியுமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து அதை சரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். பட் இதை சரி செய்கிற வேலை எனக்கு கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா நம்ம எல்லா பிரச்சனையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு அப்ரோச், ஒரு அணுகுமுறைக்கு வந்துடுவோம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.